ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பொரியல் தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நம்ம செய்து முடிச்சிடலாம். நம்ம இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க. அது வித்தியாசமான முறையில் வந்து எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது போல் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா பீஸுகளையும் இந்த மாதிரி பொடிசாக வந்து நான் நறுக்கி வச்சுக்கினாங்க. இப்போ இதே தண்ணியோடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கடாயில் வேணாலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். அதிக அளவுக்கு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு அந்த உப்பு கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பீட்ரூட் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ அதே கடாய் வச்சு கடாயை சூடு பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து 6-7 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, வெங்காயம் வரமிளகெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா நம்ம டோட்டலா சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பீட்ரூட்ல வேக வைக்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப நம்ம வடிகட்டின பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுதாங்க இதுக்கு வந்து ஹைலைட்டான. இப்ப இந்த இது வந்து பீட்ரூட் கூட சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்ப சிம்மலே இருக்கட்டும். இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கனாலே போதுமானது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரா வந்து பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான முறையில வந்து ஈஸியான மெத்தட்ல எப்படி வந்து பீட்ரூட் பொரியல் செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.